வயல்ல வேலை செய்யறது
அதுக்கு அப்புறம் இந்த அறிவுக்கு எது உகந்தது அறிவுக்கு எது ஒவ்வொருக்குன்னு தெரிஞ்சு போயிடும்.
அப்படி அறிவாலும் தெரிய முடியாது, அறிவுகாட்டும் தெரிய முடியாது. அதனால தான் இது எதனால் வருதுன்னு ஏற்கனவே நம்ம திருவண்ணாமலையில் பிறந்த அருணகிரியார் என்ன சொன்னார்ன்னா, அறிவை அறிவது பொருளுடன் அருணிய பெருமாள் என்றார். இதுக்கு மேலே விளக்க வேணுமா? நல்லா அதை சிந்தனை பண்ணி பாருங்க. அறிவை அறிவது தான் என்னைக்கு நீ அருளினது அருளியது, அந்த அருளியது அந்த திருவுருளிங்கிறதுக்கு பெருமாள் என்றார். அறிவை அறிவது தான் நீ அருளை அறியதுக்கு வழிதான்றார். ஐயா என்ன சொன்னார்ன்னா, தமை அறியார் அந்த அருளை அறியார், தம்மை அறிய மாட்டார். உண்மையான பொருளையும் அறிய மாட்டார், என புகந்த வீச்சை வேண்டார். அப்போ தன்னை அறியதுக்கு என்ன வேணும்? தன்மை யாருன்னு கண்டா தன்னை ஏக்கப்படுறது திருவள்ளு எந்த தலைவன் ஏக்கிறதுனால ஏக்கப்படுறோம். அப்போ தலைவன் ஏக்கிற தலைவன் அறியலாம்னு சொல்லி உன்னை பார்த்து உன்னுள்ளே என்னை பாருறது இந்த ஊரை பார்த்து ஓடி உலராளேண்டார். ஆக தன்னை பார்க்கறதுக்கு என்ன துணையை வைக்கிறாரு? இறைவா நினது அருளாலே என்னை கண்டு கொண்டேன், அவர் அருளைத்தான் துணையாக்குறாருன்னு தெரியும். அப்போ அருளை அறியார், தமிழ் அறியா. அப்போ தமிழ் அறிவதுக்கு என்ன வேணும்? அருள் துணை பெறணும். அருள் துணைக்கு பெறதுக்கு அறிவு இல்லாமல் அருள் துணை வருமா? இப்போ இங்கே இருக்கிற பக்தர்கள் பூராவும் அறிவு தெளிவில்லாததுனால தானே அம்புட்டு பக்தி பண்ணுறான், பொட்டையை போடுறான், குட்டையை போடுறான். இப்போ சௌரிமலைக்கு போகிறான், அவன் என்ன பண்ணால் ஒரு 10-300 பேர் அடித்து திரும்பி போங்களா, இங்கெல்லாம் வேலையை ரெண்டு அடித்து வருகிறான். இங்கே வந்து படம் எடுத்து போட்டு பாடுறாங்க. என்ன அந்த என்ன அணைக்கர் அந்த அணைக்கட்டுத்தான் அதில் வேறு எப்படி இந்த கதை வந்துருச்சு? இது சிங்களை இங்கே உதைக்கிறான், இங்கே இருக்கிற மக்களை பூரா இந்த இதில் போடுறது. அவன் சிங்களை உதைக்கிறதுக்கே சீனாக்கரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவன் தான் அடியால் வச்சுக்கிட்டுருக்கான். அவன் சீனாக்கான இங்கே இராணுவத்தனத்தை பூரா அமைச்சிக்கிட்டுருக்கான். சீனா உதவியில் இந்தியாவை அடிக்கலாம், தமிழ்நாட்டை அடிக்கலாம் அப்படி அவன் நினச்சிக்கிட்டுருக்கான். இலங்கை ஒரு குட்டி இப்படி சுற்றி நமக்கு ஆபத்தை தான் வளர்க்குறது. நம்ம அறிவு விளக்கத்தையே தெளிவு அடிக்கலை. எதை பார்த்தாலும் நம்ம எல்லாத்துலேயும் பின்தங்குறோம். அதனால் அறிவு உடையாருங்கிறதுக்காகவாது நீங்கள் விரைந்து வரணும்னு சொன்னால், இது பழமையானது, இது வந்து புதுமையானது இல்லை. மனிதன் இருந்தால் அறிவு தான் எங்கே முடியும்? வாழ்க்கைன்னு சொன்னால் அறிவு இல்லாமல் எந்த வாழ்க்கையும் இல்லை. அது வாழ்க்கையாக வாழ்க்கை இல்லைன்ட்டு அறிவு தான் அறியனால. அதனால் அந்த அறிவு அடிப்படை அறிவுங்கிறத அடிப்படையாக வச்சு உண்டாக்குற ஒரு நெறி எது இருக்குண்டா? அது அறிவியல் நெறி, அறிவுரைஞ்சுடைய உண்மை நெறி. அவனுக்கு ஒப்பற்ற பேரறிவாளர்கள் அதுக்கு பேர் பூரண அறிவு. இந்த சீவநிலையிலிருந்து தெளிவு நிலைக்கு போகிறதுக்கு வித்தை வச்சு தானே விளைவு உண்டாக்கணும். இந்த வித்து ஒரு சின்ன இதாக இருக்குது, அதை போட்டு விளைவு ஒரு மாலமரம் மாதிரி விஷமாயிருந்ததில் ஒரு கடையளவு இருக்கிறதுல அவ்வளோ பரிணாம சக்தி அதுக்குள்ள தான் இருக்குது. அது மாதிரி இந்த அறிவுங்கிறதுக்குள்ளே எல்லாமே வந்து அடங்கிடும். இந்த அறிவு ஏன் இறைவனுக்கே பேர் வச்சார்? இறைவனுக்கு நான் வள்ளலார் தொழிலுக்கு முன்னே பேர் வச்சார் தான், வள்ளுவர் தான். என்ன வாழறிவுன்னு ஏன் பேர் வச்சார்? அதே நேரத்தில் முற்றறிவுன்னு அவனுக்கு ஏன் பேர் வந்துச்சு? அப்போ முற்று அறிவுகளுக்கு பூர்ணமான அருள் விளக்கத்தினுடைய ஆற்றல், பூரணமான நிறை அறிவாக இருக்குது. அதுக்கு பெருமான் என்ன சொன்னார்? மெய்யறிவாம் தெய்வமே, இந்த மருளுடைய மனப்பேதை நாயினியின் செய் வன்விளையை சிறிது என மதித்தியாயில் இருளுடைய புகக்கள் விட்டு ஏனையும் என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என் இன்பத்தை வேண்டார். அப்போ இந்த பேரறிவாளன இருக்கிற இறைவனே சிற்றறிவாளனமாக இருக்கிறவன் மறவாமல் உறவு பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? ஏன்னா அவனால் உயிரும், அவனால் உணர்றோம், அவனால் பேசுகிறோம், அவனால் அறியிறோம். அவனை மறந்து நம்ம இதை இழந்த நிலைக்கு போகிறது அறிவுடைமையாகாது. அறிவுடைமைங்கிறது அதுலேருந்து விலகாத நீங்காத நிலைகளில் பெறணும். அந்த நீங்காத அந்த உணர்வு எதனால் வரும்? மறப்பற்ற நெஞ்சினை வாழ்கின்ற வளர்கிறார். மறப்பற்ற நினைவு அந்த திருவடியில் இருந்தால் வருமா? அது மங்குமா மறையுமா? மங்காது. அவரே சொல்கிறார் பெருமாள், மறப்பற்ற நெஞ்சினை வாழ்கின்ற வள்ளல் குளப்பற்றவர் வாழ்த்தும் ஆனாலும் அவரே மறப்பற்று இருந்தால் அவனுக்கு குற்றம் இல்லாமல் நீங்கி போயிடுது. ஏன்னா வெளிச்சத்தில் தான் இருள் வராது. வெளிச்சத்தை சார்ந்தாண்டா அவனுக்கு மறைப்புங்கிற இருள் வருமா? வராது. அப்போ அவனுக்கு மலம்ங்கிறதுக்குமா? மலம்ங்கிறது குற்றம் மறைப்பு, அது நீங்கிடுது. அவன் தான் வாழ்த்தான், அது வாழ்த்துதலாகுது. அது இல்லாமல் நம்ம அசுத்தம் வந்துட்டு எவ்வளோ வாழ்த்தாலும் எத்தனை அற்பப்படுத்தாலும் அது வாழ்த்தாகாது, பாராயணமாகாது, தியானமாகாது, வழிபாடாகாது. அதனால் வழிபாடு ஆகணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? படிக்க சொல்ல அவர் நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து நிறைந்து நினைந்து அது உணர்ந்து அது அந்த நிகழ்ச்சி அடைஞ்சின்னா அது அந்த இலக்கம் அந்த நிகழ்ச்சி மென்மையானது, அது விரியுது. அந்த விரிவில் எல்லாமே விளைவு உண்டாகுது. இல்லாட்டும் ஒடுங்கி கிடந்தால் அதில் ஒரு விளைவும் காண முடியாது. அதுக்கு விளைவுக்கு அது லாயக்கப்படாது. அது விளைவு தன்மை அது இங்கே வராது. அவர் சொன்ன அதை தான் நினைக்கணும். நினைக்கிறமா என்ன நினைப்பு? நீங்கள் நினைப்பில் இருக்கணும். நினைவு இப்போ நினச்சிட்டு அடுத்த வருஷம் அப்புறம் தைப்பூசம் வருஷம் அது போய் அடுத்த சரி சரி கும்பிட்டு வந்துடுவோம் ஜோதியை பார்த்து அப்படின்னா அதே நினைவு தான்.